ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு திருநெல்வேலி ஸ்பெஷல், சொதி குழம்பு எப்படி செய்யலாங்கிற அந்த வீடியோவில் பார்க்கலாம். அருமையாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக நல்ல ஹெல்த்தியான ஒரு குழம்பு இது. இது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி பீன்ஸு, முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு தண்ணியோடு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கேரட்டு, கத்திரிக்காய் இந்த மாதிரி எல்லா காய்கறியும் போட்டுக்கலாம். போட்டு தண்ணியோடு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் அந்த சத்துலாம் இருக்கும். எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு, சிறு பயிரிஞ்சு வரும் இல்லையா, அதுவும் பட்டாணி, பச்சை பட்டாணியும் இந்த மாதிரி வேக வச்சு 3 விசில் விட்டு வேக வச்சு, இந்த மாதிரி நல்லா வேக வச்சு அதையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி 4 பச்சை மிளகா, இதை நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லேசாக தண்ணி ஊற்றி அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை நல்லா சூடானதும் அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா சூடானதும் கடுகு, உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வெடித்து வரட்டும். அடுத்ததில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு. அடுத்ததில் 3 பல்லு வெள்ளை பூண்டை வந்து இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கேன். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததில் ஸ்லைஸாக கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வதக்குவோம். பாருங்க, வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சியும் பச்சை மிளகா பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே கொஞ்சம் பச்சை மசம் போகிற வரைக்கும் வதக்கிங்க. அடுத்ததில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு, பீன்ஸு, முருங்கைக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அது தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்ததில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பு, பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை மூடி போட்டு ஒரு 5 to 6 நிமிஷம் கொதிக்க கொடுக்கும். லைட்டாக கொதி வர வரைக்கும் பாருங்கள். ஒரு கொதி நல்லா வந்துருச்சு, எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்த மாதிரி அரைச்சி அதையும் அப்படியே இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பில, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிடுங்களா. தேங்காய் ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் வேகணும் அவசியம் இல்லை. லேசாக மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இந்த திருநெல்வேலி சைடெலாம் இதை பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபேமஸு. திருநெல்வேலி சொதி குழம்பு இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்திக்கு, தோசை, சாதம் எதுக்கான சூப்பராக அருமையாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. இதே மாதிரி எல்லோரும் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனல் விஜயநாராயண யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற உங்கள் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.